வெல்கம் டு பிரியாஸ் மதுரை காரக சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் என்னடா இது இன்னைக்கு ஸ்பெஷலா சாரி அண்ட் ஜுவல் செட் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா இந்த சாரி அண்ட் ஜுவல் செட் எல்லாம் வந்து யார் எங்க இருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வீடியோல பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு இந்த சாரி அண்ட் ஜுவல் செட் இது ரெண்டுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது இல்ல ரெண்டுமே ரொம்ப பிடிச்சதா அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்வீட் ரெசிபி பாத்தீங்கன்னா ரவா பர்ஃபி அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகினதுமே கொஞ்சமா முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அத பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப முந்திரி பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு இதை தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்லியே நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க ரவையோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக பாருங்க அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் பொன்னிறமாகற அளவுக்குலாம் எடுத்துக்க தேவையில்ல நீங்கள் ஆல்ரெடி கடையில் வறுத்த ரவையாகவே வாங்கியிருந்தாலும் ஒரு வாட்டி இந்த மாதிரி வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போதான் வந்து பர்ஃபி நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்போ ரவை பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே நம்ம எந்த கப்ல ரவை எடுத்தோமோ அதே கப்ல ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு மூணு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை வந்து அப்படியே சேர்த்துட்டே கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மீடியம் பிளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்ததுமே இந்த தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கம்மியாயிடும் அந்த ஸ்டேஜ்ல எந்த கப்ல ரவை எடுத்தமோ அதே கப்ல கப் அளவுக்கு வெள்ளை வந்து பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி வெள்ளம் சேர்க்கிறதா இருந்தாலும் சரி கருப்பட்டி சேர்க்கிறதா இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க இந்த வெள்ளம் வந்து ஒன்று ரெண்டு கட்டியா இருந்துச்சுனாலும் அந்த சூடிலே வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் நான் வந்து அரை கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துருக்கேன் அந்த ஸ்வீட்னஸ் வந்து எங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்றதுனால சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து ஈக்குவலாக சேர்த்துக்குவாங்க ஒரு கப் ரவை சேர்த்தா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்குவாங்க எல்லாமே நல்லா அந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இதுல வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் திக்கா வரணும் அந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு அதாவது இந்த கடாயில வந்து ஒட்டாம வரணும் ரவை இந்த மாதிரி ஒட்டுது இல்லையா அந்த மாதிரி ஒட்டாம மொத்தமாக அப்படி சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்ப பாருங்க இந்த ரவை எல்லாமே வந்து கடாயில ஒட்டாம இந்த மாதிரி சேர்ந்து வருது பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலில் கொஞ்சமா நெய் தடவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணதை இதுல சேர்த்துடலாம் சூடாக இருக்கும் போதே இதுல சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எல்லா சைட்லையும் ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஈக்குவல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் நெய் எடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த ஸ்பூன் வச்சுட்டே எல்லா பக்கமும் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போதில் உங்களுக்கு என்ன ஷேப்பில் பர்ஃபி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணிக்க போகிறேன் பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் வந்து நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் துருவலை நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்தெடுத்த முந்திரி பருப்பில் இருந்து ஒரு ஒரு முந்திரி பருப்பாக அந்த ஒரு ஒரு பீஸ்லேயும் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான ரவா பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாகவும் சரி இல்லை உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த சாரி அண்ட் ஜுவல்லரி செட் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அருணாஸ் பொட்டீக்லேருந்து சங்கரி அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஸேரீயோட கலர் காம்பினேஷனே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரைட்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது எல்லோ வித் பிளாக் காம்பினேஷனில் இது வந்து பார்த்தீங்கன்னா கோரா மஸ்லின் சேரீ தான் ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ இதோட பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிளாக் கலரில் ஜரி டிசைன் பண்ணி மைல் டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வியராகவும் சரி ஃபெஸ்டிவல் வியராகவும் சரி வியா பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரியோட பல்லு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்ததாக வந்து இந்த ஜுவல்லரி செட் பற்றி நான் சொல்லியே ஆகணும் எனக்கு அவங்க சென்ட் பண்ண ரெண்டு ப்ராடக்ட்மே ரொம்ப பிடிச்சிது அதுலேயும் இந்த ஜுவல்லரி செட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லணும் ஏன்னா இதோட ஃபினிஷிங்கும் சரி குவாலிட்டியும் சரி அவ்வளோ அருமையாக இருந்தது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஜுவல்லரி செட் வாங்கினோனாலும் அதோட ஃபினிஷிங் வந்து பார்ப்போம் இல்லையா முக்கியமாக ஸோ அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக மேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் பீஸோட ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க மைல்டு டிசைனில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அடுத்ததா இந்த ஜிம்கா பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மைல்டு டிசைனில் மேலே ஒயிட் ஸ்டோன் ஒர்க்கும் அந்த ஜிம்காலையும் ஒயிட் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு ஒயிட் பேர்ல் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கக்கூடிய இந்த ஜுவல்லரி செட் பார்த்தீங்கன்னா பட்டு சாரி அண்ட் ஜரி பார்டர் இருக்கக்கூடிய சாரியோட பேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஜுவல்லரி செட் கலெக்ஷன்ஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அருணாஸ் பொட்டிகோட தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அவங்கள இது மூலமாக கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ஆன்லைன் வெப்சைட்லேருந்துலாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி குவாலிட்டியான அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை இவங்ககிட்ட இருந்து வாங்குறது மூலமாக ஒரு ஹோம் மேக்கரை நம்ம என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கிடைச்ச திருப்தியும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தொட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ